வெல்கம் டு வெண்பலகை தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலோட முதல் வீடியோ இது. இந்த சேனலில் தினந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அப்புறம் சில ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் தன்னுடைய பொது அறிவை மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த சேனல் ஒரு பயனுள்ள தகவல் கொடுக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு நியூஸாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ், மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ஃப்ரெஞ்ச் கிராண்ட் பிரிக்ஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்றது எவ்ரி இயர் நடக்கக்கூடிய ஃபார்முலா ஒன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஸோ இதில் வின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும், செகண்ட் பிளேஸில் லூயிஸ் ஹாமில்டன், அண்ட் தேர்ட் பிளேஸில் செர்ஜியோ பெரேஸ். ஸோ எவ்ரி இயர் நடக்குது. ஜூன் 18th ஸ்டார்ட் ஆன இந்த ஈவெண்ட் வந்து ஜூன் 18th அன்றைக்கி ரெண்டு ப்ராக்டிஸ் செஷன், மார்னிங் 1 அண்ட் மார்னிங் 2, அண்ட் ஜூன் 19th அன்றைக்கி ப்ராக்டிஸ் 3, அண்ட் 20th அன்றைக்கி குவாலிஃபைங் ரவுண்ட், அண்ட் இன்னைக்கு ஃபைனல் ரவுண்டில் வின் பண்ணியிருக்கிறது மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். நெக்ஸ்ட் ஜூன் 21. ஸோ இன்றைக்கி டேட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ரெண்டு. ஃபஸ்ட் விஷயம், இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஸோ இன்டர்நேஷ்னல் யோகா டே நம்ம எப்போ இருந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேவோட தீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோகா ஃபார் வில்பி. ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே, இதை வந்து 21st ஜூன் அன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ த டே இஸ் அப்சர்வ்டு டு ரைஸ் அண்ட் அவேர்னஸ் அபவுட் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சேஃப் நேவிகேஷன் ஆஃப் தி செயலர்ஸ். ஸோ செயலர்ஸோட நேவிகேஷனுக்காக நாம் அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஒரு டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறோம். இதை அப்ரூவ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹைட்ரோகிராஃபிக் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க அப்ரூவ் பண்ணி நம்ம எவ்ரி இயர் வந்து ஜூன் 21st அன்னைக்கு ரெண்டு விஷயங்கள், ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே 2015 நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறோம், அண்ட் செகண்டு வந்து ஜூன் 21st சேம் வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபிக் டே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். இன்னொரு டேட், இப்போ ரீசெண்டாக பாஸ் அவுட் ஆன டேட் ஜூன் 19th. ஸோ ஜூன் 19th அன்றைக்கி நேஷ்னல் ரீடிங் டே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இந்த நேஷ்னல் ரீடிங் டே இந்த வருஷத்தோட தீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் க்ரோ. இந்தியாவில் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஒரு நாள், எதனால் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக ஒரு நபரால், அந்த ஒரு நபருடைய பெயர் வந்து பிஎன் பானிக்கர். இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். ஸோ ஃபாதர் ஆஃப் லைப்ரரி மூவ்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவரை. இவர் தனி ஒருவராக இருந்துக்கிட்டு கேரளாவில் கிட்டத்தட்ட 6000 நூலகத்தை உருவாக்கி இருக்கிறாரு. 6000 நூலகம் மூலமாக கிராமப்புறங்களில் ஒவ்வொரு ஊராக சென்று போய் அவங்கக்கிட்ட படிப்பறிவை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு. ஸோ அந்த ஒரு பெருமையை வந்து கேரள அரசு மட்டுமே கொண்டாடிக்கிட்டு இருந்த இந்த ஒரு டேவை வந்து இந்தியன் கவர்மெண்ட், நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து நேஷ்னல் ரீடிங் டேவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிஎன் பானிக்கர், அவரை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ 2017 இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜூன் 19th வந்து கேரளாஸ் ரீடிங் டேவாக இருந்தது நேஷ்னல் ரீடிங் டேவாக மாற்றிருக்காங்க. ஸோ இவருடைய முழு பெயர் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயில் நாராயண பானிக்கர், அதாவது 1909 வருஷம் பிறந்த இவர் வந்து 1995 ஜூன் 19 தேதி அன்றைக்கி இறந்திருக்காரு. இவர் தான் ஃபாதர் ஆஃப் லைப்ரரி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில். அண்டு முன்பே சொன்ன மாதிரி 6000 லைப்ரரிக்கு மேலே இவர் தனி ஒருவராக உருவாக்கப்பட்டது. அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் சயாத்ரி. ஸோ இது வந்து ஒரு போர்க்கப்பல். ஸோ இந்த வருஷத்துக்கு வருஷம் நம்ம போர்க்கப்பல்கள் இருக்க எல்லாருக்குமே ஒரு அவார்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் பெஸ்ட் ஷிப் அவார்டு வாங்கியிருக்கிற கப்பல் வந்து ஐஎன்எஸ் சயாத்ரி. ஸோ இந்த கப்பல் வந்து 2005 நம்ம இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்ட ஒரு கப்பல். அடுத்து வந்து மற்ற அவார்டுகள் வேறு என்னென்ன கப்பல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஐஎன்எஸ் கோரா, இதை வந்து ஐஎன்எஸ் கோரான்ற இந்த கப்பல் வந்து சிமிலர் கிளாஸஸில், அதோட அதுக்கு நிகரான கப்பல்களோட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பெஸ்ட்டு ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் போர்க்கப்பல், சிறந்த போர்க்கப்பல் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஐஎன்எஸ் ஐராவத் அண்ட் ஐஎன்எஸ் கில்டன், இது ரெண்டுமே சேர்ந்து வாங்கியிருக்கிற ஒரு அவார்டு வந்து பெஸ்ட் ஸ்பிரிட்டட் ஷிப் அவார்டு. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பிரிட் அண்ட் கிரிட், தனித்தன்மையான ஒரு சிறப்பு அம்சத்துக்காக வாங்கியிருக்கக்கூடிய அவார்டு இந்த ரெண்டு கப்பலும் பகிர்ந்து வாங்கியிருக்காங்க. இது போலவே தினம் சில தகவல்களோடு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டெய்லி நான் போடுற அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. பகிர்ந்து வாங்கியிருக்காங்க.